வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ரெண்டு வீடியோவில் டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம டியூட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்காக இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் எங்கள் கடமையெல்லாம் சொல்ல சொல்கிறீங்க, நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் செய்கிறோம், ஆனாலும் பசங்க அவங்களோட கடமையை சரியாக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏஜ்ட் ஃப்ரம் 18லேருந்து 24 வரைக்கும் பசங்களோட பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இது ஒரு பல மாதங்களாக இது நடக்குது. ஆனால் இது எனக்கு இப்போ தான் போடணும்னு தோணுச்சு, ஹை டைம்னு தோணுச்சு. இதில் ரெண்டு விஷயத்தை பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆண் பசங்களோட டியூட்டி, இன்னொன்று பெண் பிள்ளைங்களோட டியூட்டி. ஏன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் டியூட்டி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க வந்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், ஈவன் ஒரு 27 வயசுக்கு அப்புறம் அந்த மொத்த குடும்பத்தையே அவங்க தான் பார்த்துக்கணும். பெண் பசங்களுக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போது பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப மனநிறைவோடு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு டியூட்டி. அதாவது இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். இதை நான் இப்படியும் பேச முடியாது, அப்படியும் பேச முடியுன்றது மாதிரி ஒரு டாபிக். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கும் கூட. இதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கூடாது, ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கு. நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இதில் எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது 2021 நான் ஒரு கோடீஸ்வரன், சரிங்களா? என்கிட்ட 1 கோடிக்கு மேலே காசு இருக்குது. அதாவது 2012 நான் சிஏ முடித்து, ஒரு சுமார ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2012 நான் சிஏ முடித்து வருஷத்துக்கு 7-10 லட்சம் நம்ம சம்பாதிச்சுருந்தோன்னா, வருஷத்துக்கு 15% நம்மளோட சம்பாத்தியம் உயர்ந்துச்சுன்னா, நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 2021 இருக்கோம், எனக்கு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 7-10 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிச்சிருந்து, வருஷத்துக்கு 15% சம்பாதியத்தில் உயர்வு இருந்ததுன்னா, கண்டிப்பாக நான் ஒரு கோடீஸ்வரன். நான் இதில் வந்து ரொம்ப மண்டையை பிச்சுக்கிற கேல்குலேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் தான், நான் கோடீஸ்வரன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் ஒரு காசு தேவை கிடையாது. அவங்க அக்கௌண்ட்டில் நிறைய காசு போட்டு வச்சுருக்கேன், ஆனால் அவங்களுக்கு இந்த காசு தேவை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இருக்குது. ஏன்னா நம்ம பையன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான், அவன் வந்து இனிமேல் அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு மனநிறைவு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவங்க சாப்பிட போகிறது என்னவோ, காலையில் 1 இட்லியோ 2 இட்லியோ தோசையோ, மத்தியானம் 1-2 பிடி அரிசி, சாயங்காலம் 1-2 பிடி அரிசியோ தோசையோ இட்லியோ. ஸோ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணாலும் மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபா இருந்தாலே அவங்களுக்கு போதும். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா மாதத்துக்கு 6000 ரூபா இருந்தாலே போதும். ஸோ அவங்க லைஃப் முழுக்க இனிமே, இப்போ அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆகுது, அம்மாவுக்கு 60 வயசு ஆகுதுன்னா, அவங்க லைஃப் முழுக்க அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த கேல்குலேஷன் போட்டு, இதோட 3 மடங்கு காசு அவங்க அக்கௌண்டில் நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதாவது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே, ஏன்னா நமக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது இல்லை. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் போட்டு வச்சாச்சு. இருந்தாலும் அந்த போட்டு வச்ச காசுலேருந்து வர வட்டியே அது அதிகமாக தான் இருக்குது. நான் சொன்ன கணக்கோட நான் போட்டு வச்ச காசோட வட்டி வருது நான் மாதம் மாதம், அதுவே அது அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சல்லி காசு தேவைப்படலை. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கை கொடுக்கவே கூடாது. எப்பயுமே சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கு இன்செக்யூர்டு ஃபீலிங்கை கொடுக்கவே கூடாது. பசங்களால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை பேரண்ட்ஸுக்கு ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கை கொடுக்க வேண்டியது. செக்யூர்டு ஃபீலிங்னா அவங்கள பற்றின செக்யூர்டு ஃபீலிங்கும் ஒன்று இருக்குது, நம்மளை பற்றின செக்யூர்டு ஃபீலிங்கும் ஒன்று இருக்குது. அதாவது என் வாழ்க்கையே என்னோட 30 வயசுலேருந்து 28 வயசுலேருந்து அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கையே இந்த பசங்க தான் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை நம்புகிறாங்க. அப்போது அது கொஞ்சம் அப்படி இப்படி போகும்போது அவங்க ரொம்ப பதறாங்க. ஸோ ஒரு செக்யூர்டு ஃபீலிங் அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது, ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்லேயே அவங்க இருக்காங்க. அதாவது உங்களை பற்றின ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். அடுத்தது, சரி நமக்கு வயசாகிடுச்சே, 55-56 வயசாகிடுச்சே, இன்னொரு 3-4 வருஷம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். ஸோ ரெண்டு இன்செக்யூர்டு ஃபீலிங்கும் ஒரு 60-65 வயசுங்கிறவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நமக்கு இப்போ ஒன்றுமே கிடையாதே, ஒரு சம்பாத்தியம் உழைக்க முடியாது, எங்கேயாவது போயிடுச்சு, வேலை செய்யறதுக்கு நம்ம ரெடி, ஆனால் எவனும் வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை
அப்படின்றது ஒன்று, ஐயோ இந்த பையன் எப்படி இருக்கானே, ஐயோ இந்த பொண்ணு எப்படி இருக்கே அப்படின்றது ஒன்று. இதில் லேட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க சில பேரண்ட்ஸ்லாம், லேட் மேரேஜ், அதாவது எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ், நான் 12th முடிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு 60 வயசு. ஸோ லேட் மேரேஜ் பண்ண பேரண்ட்ஸ்க்கு இன்னும் பயங்கரமான இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, எங்கள் அப்பாக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பென்ஷனும் கிடையாது. ஸோ பயங்கரமான இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். இந்த இன்செக்யூர்டு ஃபீலிங்கில் அவங்கள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த இந்த வீடியோவில் நான் அதுதான் சொல்ல வரேன். ஒரு 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 பையன், ஒரு சிஏ படிக்கிற பையனும் ஒரு சிஏ படிக்கிற பொண்ணும், சி நான் வந்து பேசுறது பூராவுமே சிஏ டாபிக்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சது அது ஒரே ஒரு விஷயம்ன்றதுனால, இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே கூட பார்க்க வேண்டிய ஒரு டாபிக் தான். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது இது பொருந்தும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சி சில டைம் வந்துட்டு உங்கள் அப்பாக்கோ தாத்தாக்கோ ஒரு லேண்ட் இருந்திருக்கும் சிட்டிக்குள்ளே, அந்த லேண்டு வந்து இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ரேட் அதிகமாக இருந்திருக்கும், அதனால் அதை விற்று அதில் இருக்கிற டெபாசிட்டை போட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆர் அதை வச்சு நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருந்துருக்கலாம், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி லேண்டு பயங்கரமாக ஏறினது வந்து இந்த ஜென்ரேஷனில், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் கூட லேண்ட் வந்து இப்படி ஏறினதில்லை. 2007 2014 கச்சா முச்சா அந்த லேண்டை ஏறி அந்த நேரத்தில் லேண்டை நிறைய பேர் விற்று அதில் சம்பாதிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நல்லா ஜாம் ஜாம்னு வாழறாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனில் நீங்கள் லேண்ட் வாங்கி போட்டாதான் திருப்பி அடுத்த ஜென்ரேஷனில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து யாரோட உழைப்பிலையோ நம்ம சம்பாத்தியம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ சேர்த்து வச்ச சொத்தில் நீங்கள் சாப்பிட்ருந்துருக்கலாம். இப்போது என் தாத்தாவோ எங்கள் அப்பாவோ எனக்காக எதுவுமே சேர்த்து வைக்கலை அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் நான் ஓடி உழைச்சனோ என்னவோ எனக்கு தெரியல. அந்த ஃபயர் எனக்குள்ளே எப்படி வந்துச்சு, நான் எப்படி இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் ஆனேன் அப்படின்றது எனக்கு, நானும் உங்களை மாதிரி தான் காலையில் ஏஞ்சி 5 மணிக்கு ஏஞ்சி கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போய் உட்காந்துட்டு பிச்சை பிடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். 11ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ எனக்குள்ளே வந்துச்சுன்றது எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான். அதாவது 4 யோசிச்சு பாருங்கள், நான் பார்த்ததுலேருந்து எங்கள் அப்பா காலையில் 8 மணிக்கு கிளம்பிடுவார், வீட்டிலேருந்து வேலைக்கு போவார், சாயங்காலம் 6:30 தான் வருவார். திடீர்னு ஒரு நாள் வந்து இன்னிலேருந்து அப்பாவுக்கு வேலை இல்லைடா அப்படின்றாரு. அப்பா இனிமேல் எங்கேயுமே போக முடியாதுறான்றாரு, இனிமேல் குடும்பத்துக்கு 1 ரூபா கூட நம்ம அப்பாவால் சம்பாதிச்சு கொடுக்க முடியாதுரா அப்படின்றாரு, பென்ஷன் வராதுன்றாரு. ஐயோன்னு ஒரு ஒரு ஃபீல் இருக்குது, இனிமேல் 10 பைசா நமக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது, அதுவும் அப்பா சொல்கிறார் நம்ம யார்ட்டையும் போய் கடன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். யார்ட்டையும் கடன் கேட்கக்கூடாது, அப்பாவால் என்ன படிக்க வைக்க முடியுமோ சேமித்து வச்ச காசில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் முன்னாடி வேலைக்கு, அம்மாவும் வேலைக்கு போயிருந்தேன் முன்னாடி போயிருந்தாங்க, நான் 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் போயிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கோம் காசு, ஒரு 3-4 லட்சரூபா இருக்குது, அதான் மொத்த சேவிங், லைஃப் சேவிங்கே. அவங்க சின்ன வயசுலேருந்து அன்னி வரைக்கும் சம்பாதிச்ச மொத்த சேவிங்கே 2.5-4 லட்சம் 3-4 லட்சரூபா இருந்துச்சுன்னாங்க. நான் அவனை எப்படியாவது இன்ஜினியரிங் கூட படிக்க வைக்கிறேன்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் வேணாம்ப்பா, நம்ம வந்து இருக்கிறதுலே கம்மியான படிப்பு, கம்மியான செலவில் இருக்கிற படிப்பை படிப்போம், ஆனால் நம்ம சம்பாதிக்கலாம், நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இங்கே தான் நம்மளோட கதையோட ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஃபவுண்டேஷனில் இருந்த ஒரு வெறித்தனம் இன்டரில் இருக்கிறது இல்லை, இன்டரில் இருக்கிற ஒரு வெறித்தனம் ஃபைனலில் இருக்கிறது இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த ஆர்டிகல் ஷிப்புக்கு போகும்போது தான் இந்த ஒரு மனநிலைமை மாறுது. நிறையா பிள்ளைங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பழகிறாங்க. ஒரு பொண்ணு முடிய ஸ்ட்ரைட் பண்ணியிருந்தா இன்னொரு பொண்ணையும் முடிய ஸ்ட்ரைட் பண்ணணும். ஒரு சுருட்டு முடி இருக்கிற பொண்ணு ஸ்கூல் டைமில் கூட சுருட்ட முடிய ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்க்குறது, ஆனால் ஆர்டிகல் ஷிப் போகும்போது அந்த பெரிய இடத்த பொண்ணை பார்த்துட்டு அது மாதத்துக்கு 4000 ரூபா முடிக்கு செலவு பண்ணுதா, இந்த பொண்ணு முடிக்கு 4000 ரூபா செலவு பண்ணணும்னு ட்ரை பண்ணுது. அப்போது அந்த ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா, வர ஸ்டைஃபண்டில் பாதி ஸ்டைஃபண்டு இந்த மேக்கப்புக்கே போகுது. இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு அப்பா அம்மாவை வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, நிறையா வந்துட்டு சினிமா போகிறது, பணத்தை கொஞ்சம் நாளாக தாம் தூம்னு செலவழிக்கிறது, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக வாங்குறது. சரி, இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க, இது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் படிப்பில் காம்ப்ரமைஸ் ஆகுறது. இந்த படிப்பில் இன்டர் வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதவங்க ஃபைனல் வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ பெருசாக படுது, ஆனால் படிப்பு பெருசாக படலை. பசங்களை பொறுத்த வரைக்கும் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது, நிறையா கேம் விளையாடுறது, பப்ஜி கிப்ஜின்ற மாதிரி ஆஸ்ஃபால்ட்டுன்ற மாதிரி நிறையா கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறது. சி கேம் விளையாடுறது நான் எப்பயும் தப்புன்னு சொல்லலை, நான் அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகுறது தப்புன்னு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் குண்டாக இருந்த பசங்க உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மில் போய் அடிக்ட் ஆகுறது, வாக்கிங்க்கும் ஜாக்கிங்க்கும் அடிக்ட் ஆகுறது. எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது. படிப்பை தவிர, படிப்பு முடிக்கிற வரைக்கும் படிப்பை தவிர வேறு எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் படிக்கும்போது 102 கேஜிக்கு மேலே இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்பை முடிச்சதுக்கப்புறம் உடம்பை குறைச்சி 76 கேஜி ஆனேன். இப்போ நான் 90 கேஜியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹைட்டும் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல, ப்ளஸ் கல்யாணம் ஆகிடுச்சதுனால நானும் பெருசாக வெயிட்டு கிட்ட குறைக்கணும்னு அவசியம்
நான் யோசிக்கல. ஆனால் நான் இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ நம்ம அந்த 76 கேஜிலேயே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் என்றைக்கு கூட நான் ஒரு 3 மாதம் நான் வந்து உடம்பை குறைக்கணும்னு நினச்சேன்னா குறைச்சிடுவேன். நான் எப்பவுமே அதில் ரொம்ப தீர்வாக இருக்கேன். பசங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. சி, 23-24 வயசுக்குள்ளே நீங்கள் படிப்பை முடிச்சிட்டா தான் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது 27 வயசில் உங்களுக்கு உங்களோட குடும்பத்தை சுமக்கிற ஒரு வலிமை உங்கள் உடம்புக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 27-28 வயசில் கல்யாணம் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, 24 வயசில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி இப்போலாம் யாரும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது இல்லை. 24 வயசில் கல்யாணம் பண்ணணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 22-23 வயசு 24 வயசுக்குள்ளேயாவது படிப்பை முடித்தா தான் அவங்களும் அப்பாடி மனநிறைவோடு கல்யாணம் பண்ணி தர முடியும். இல்லைனா உங்களுக்கும் தலைவலி, உங்களுக்கும் அப்படியே மண்டையை பிச்சுட்டு ஐயோ என்னடா இது, நம்ம இன்னும் படித்தே முடிக்கல, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி போன இடத்துல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. சி, நீங்கள் வந்து 17-18 வயசுலேருந்து சிஏக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒழுங்காக படிச்சிங்கன்னா 5 வருஷம். ஸோ 18 வயசில் கூட எடுத்துக்கோங்க, 19, 20, 21, 22, 23 5 வருஷம். 23 வயசில் நீங்கள் படிப்பை முடிச்சிடலாம், ஜம்முன்னு முடிக்கலாம். கூட 1 வருஷம் கூட வச்சுக்கோங்க, 24 வயசு கூட நீங்கள் படிப்பை முடிச்சிருக்கா, அது உங்கள் கடமைன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், இது என்ன சார் ப்ரெஷர் அப்பா அம்மாவுக்குன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை, ஐயோ நம்ம பொண்ணை வந்துட்டு படிப்பு இன்னும் முடிக்கலையே, நாளைக்கு எதானுனா கூட இவள் வந்து அவங்க போன குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் தேவை இருக்கும்போது நம்ம பொண்ணு வேலைக்கு போனால் அவங்களோட ஃபினான்ஷியல் தேவைகளை கொஞ்சம் சமாளிக்கலாமே அப்படின்னு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக பிகாம் படிச்சிருக்க மாட்டோம், அப்படியே ரெகுலராக பிகாம் படித்தாலும் கூட பிகாம் வச்சுட்டு ஒரு வேலைக்கு போக முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம சிஏ படிக்கிற ஆளுங்களால் வெறும் பிகாம்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போக முடியாது, அது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சி, நான் பார்த்த நிறைய பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, ஸ்கூலில் டாப்பாக இருப்பாங்க, சிபிடியில் டாப்பாக இருப்பாங்க, ஃபவுண்டேஷனில் டாப்பாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு அந்த ஃபயர் குறைஞ்சிருது ஃபைனலில். அது ஏன் குறையுதுன்னா, இந்த ஆட்டுக்கட்சி போகிற இந்த 3 வருஷத்தை தான் அது குறையுது. அது யாரை பார்க்குறாங்களோ, கிளாஸுக்கு பார்க்குறாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ, டைவர்ஷன் தெரியறதில்ல, திடீர்னு அந்த 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 ஆர்வம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. நான் பசங்களுக்கும் சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், இந்த ஆர்வத்தை குறையாமல் மெயின்டைன் பண்ணுறது உங்களோட கடமைடா, உங்களோட கடமை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. உங்கள் அப்பாவுக்கு நிறைய காசு கொடுத்து, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய காசு கொடுத்து பேங்க்கில் போட்டு அவங்களோட அந்த செக்யூர்டு ஃபீலிங் வர வைக்கிறது உங்களோட கடமை. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களோட கடமை தான். ஓகே, வாழ்க்கையில் நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும், கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவோட பர்மிஷனும் சில விஷயங்களுக்கு தேவைப்படுது. அப்போது அவங்கள அந்த டிசிஷனுக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது, அதை கம்பல் பண்ணி இல்லை, அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு ஒத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. நிறைய அப்பா அம்மா வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ வந்து பசங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க, ஒரு சில அப்பா அம்மா மட்டும்தான் இன்னும் வந்து ஏய் நீ என் பையன் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நிறைய அப்பா அம்மா பசங்க சொல்கிறது தான் வந்துட்டு அம்மா அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் கூட நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு மாறி நடக்கும், அவங்க சொல்லி நான் கேட்பேன், மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி தான் எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லைன்றத நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை, அவங்க தான் நம்ம, அவங்களோட ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம. ஸோ ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒரிஜினலாக தாண்டி போக முடியாதுன்றது நான் ரொம்பவே கரெக்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் அதை நினச்சிட்டு இருக்காள். ஸோ ஜெராக்ஸ் காப்பி இஸ் நத்திங் பட் ஒரிஜினலோட 1 வருஷன் தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நீ அவங்க உரிச்சு வச்சிருக்கப்பா, நீ அவங்க அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கப்பா, அது உண்மைதான். ஸோ ஜெராக்ஸ் எப்பயுமே ஒரிஜினல் தாண்டி போகக்கூடாது அது மாதிரி. ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஒரிஜினல் இருக்க போகிறது இல்லைன்றது தான் உண்மை. அப்போது ஜெராக்ஸ் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் இருக்காது, ஆனால் அந்த அதுக்குள்ளே இந்த ஜெராக்ஸால் அந்த ஒரிஜினலுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும், அது கடமை. ஒரிஜினல் ஜெராக்ஸ்க்காக நிறையா செஞ்சிடுச்சு, இப்போது ஜெராக்ஸ் வந்து ஒரிஜினலுக்காக செய்ய வேண்டிய நேரம். தேங்க்யூ ஸோ மச்.